வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ்ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிறிஸ்டின் ஆராட்னம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பை அண்மித்த கடற்பரப்பில் இருந்து பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் பறிமுதல். யுக்ரைன் சுற்றுலா பயணிகளின் சீக்கிரியா மற்றும் புலனிறுவை பயணங்கள் ரத்து. மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் மக்களுக்கு அசௌகரியம். இனி விரிவான செய்திகள். நீர்கொழும்புக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் 60 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய போதைப் பொருளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவ படகொன்றை சோதனைக்குட்படுத்திய போது அதிலிருந்து 100 கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஐஸ் போதைப் பொருளும் 80 கிலோகிராம் ஹசிஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பிற்கான அரசாங்கத்தின் கூட்டு திட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் கடற்பரப்பில் தொடர்ந்தும் ரோந்து பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. 4 சந்தேக நபர்களும் போதைப் பொருளும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இலங்கை கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் 4 சிலாபம் தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. நாட்டுக்கு வருகை தந்துள்ள யுக்ரைன் சுற்றுலா பயணிகளின் சீகிரியா மற்றும் புலனறுவைக்கான சுற்றுலாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார நிதியம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் சுற்றுலா பயணிகள் இன்றும் நாளையும் புலனறுவை மற்றும் சீகிரியாவை அண்மித்த பகுதிகளில் சுற்றுலாவில் ஈடுபடவிருந்ததாக நிதியம் தெரிவித்துள்ளது. இவர்கள் இன்று மாலை புலனறுவை சுற்றுலா வலயத்தின் புராதன இடங்களுக்கும் சீகிரியா சுற்றுலா வலயத்துக்கும் செல்லவிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு பிரவேசிக்க உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் யான சரணாலயத்துக்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற தவறியமை தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளினால் சுற்றுலா அமைச்சினால் யுக்ரைன் பயணிகளின் புலனறுவை மற்றும் சீகிரியாவுக்கான சுற்றுலாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக மத்திய கலாச்சார நிதியம் அறிவித்துள்ளது. இதேவேளை வைத்திய ஆய்வுக்கூட நிபுணர் சங்கம் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. நிலைமைகளின் போது நாம் கட்டுப்பாடுகளுடனான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அதிக அளவில் வைரஸ் பரவும் சந்தர்ப்பத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் தொற்றுடன் கூடிய யுக்ரைன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வருவது மிகவும் ஆபத்து மிக்கதாகும். இதனைத் தவிர அவர்களினால் வெளியேற்றப்படும் கழிவுகள் சூழலோடு கலக்கும் போது அதுவும் ஆபத்து மிக்கதாகும். தொற்றினால் எமக்கு அபாயம் உள்ளது. இந்த அபாயமிகு நிலைமையை 100%க்கு எம்மால் முடியும். அவ்வாறு 0%ஆக்படுமாயின் அது தொற்றல்ல. மாளிகாவத்தை NSH தொடர்மாடி குடியிருப்பு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுவதாக COVID-19 தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயலணி தெரிவித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த மேலும் சில பகுதிகள் இன்று காலை 5 மணி முதல் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முகத்துவாரம் போலீஸ் பிரிவு, வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்கடை மேற்கு மற்றும் கிழக்கு பிரிவுகள் இன்று அதிகாலை 5 மணி முதல் விடுவிக்கப்பட்டுள்ளன. பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வண்ணாத்தமுள்ள கிராம சேவையாளர் பிரிவும் மெரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தமிழ் தோட்டம் ஆகிய பகுதிகளும் இன்று அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாலியகுட வத்த, மேகாக வத்த, பட்டிய வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரோகண விகார மாவத்தை, நெல்லிகாக வத்த, பூரணகுட வத்த ஆகிய பகுதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே விலைகுட வடக்கு, ஸ்ரீ ஜெயந்தி மாவத்தை, கிரிமத்குட போலீஸ் பிரிவு ஆகியனவும் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகள் தவிர்ந்து தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஏனைய பகுதிகள் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா ஒழிப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட ஆலோசனைகளை சில நிறுவனங்கள் அமுல்படுத்தவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். அவ்வாறான நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு ஆலோசனைகளை சில தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் பின்பற்ற தவறியுள்ளமை குறித்து தகவல் பதிவாகியுள்ளது. நுழைவாயிலில் கைகளை கழுவுவதற்கான வசதிகள், உடல் வெப்பநிலையை பரிசோதித்தல், தொழிற்சாலைகளில் குறிப்பிட்ட நேரங்களில் உடல் வெப்பநிலையை பரிசோதித்தல் போன்றவை முறையாக பின்பற்றப்படாதுள்ளமை தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர். குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் நிறுவனங்களின் உரிமையாளர்
பணியாளர்கள் 7 காரணிகள் குறித்து கவனம் செலுத்துதல் அவசியமாகும். நிறுவனங்களுக்கு பிரவேசிக்கும் நபர்களின் பெயர்களை பதிவு செய்தல், சமூக இடைவெளியை பேணும் வகையில் தளபாடங்களை ஒழுங்குபடுத்தல், உடல் வெப்பநிலையை பரிசோதித்தல், கைகளை கழுவுவதற்கு ஏற்ற வசதிகளை அமைத்துக் கொடுத்தல் உள்ளிட்ட காரணிகள் தொடர்பில் கவனம் செலுத்துதல் அவசியமாகும். எதிர்வரும் நாட்களில் இதுகுறித்து விசாரணை முன்னெடுக்கப்படும். இதனால் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் செயற்படுமாறு நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தொழிற்சாலைகளின் தலைவர்களிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். வேதனை பிரகாரமோ எம்ம கடித்து நிசையாக்காரவ சிதுகர்ண லெசட்ர விசேட வைத்திய நிபுணர் அனுருத்த பாதேனிய நேற்று காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் COVID-19 தடுப்பு மருந்து தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த தடுப்பூசி மருந்து எந்த அளவு தொற்றை குணப்படுத்தும் என்பது தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. தடுப்பூசி மருந்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் போது 4 சந்தர்ப்பங்களில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும். எனினும் இந்த பரிசோதனைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டதால் அதன் பிரதிபலன்கள் குறித்து இன்னமும் நிச்சயமற்ற தன்மையை காணப்படுகிறது. பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக உலக சுகாதார ஸ்தாபனம் இதுவரை 4 கொரோனா தடுப்பு மருந்துகளை பரிந்துரைத்துள்ளது. அவை இன்னும் பரிசோதனை மட்டத்திலேயே காணப்படுகின்றன. தற்போதைய நிலையிலும் பரீட்சிக்கும் மட்டத்திலேயே உள்ளன. தடுப்பு மருந்துகள் இதுவரை உலகில் 20 லட்சம் மக்களுக்கு பரீட்சிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தடுப்பு மருந்தின் பெறுபேறுகள் தொடர்பில் இன்னும் ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த ஆய்வு வெற்றியளிக்கும் பட்சத்திலேயே இந்த தடுப்பு மருந்து வெற்றியளிக்கும். எனினும் அது வெற்றியளிக்காத பட்சத்தில் டெங்கு தடுப்பு மருந்தை போன்று சில சந்தர்ப்பங்களில் தொற்றை மேலும் பரப்பும் தன்மை கொண்டிருந்தால் அந்த தடுப்பு மருந்து நீக்கப்படும் சந்தர்ப்பமும் காணப்படுகிறது. இதனால் நிச்சயமற்ற தன்மையே காணப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த தடுப்பு மருந்துகளுக்கு அப்பால் எமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்வதன் மூலமே தொற்றையும் அதனோடு ஏற்படுகின்ற நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏ சமகம கேட்டிவிலாத்தியன போனோன ரோகத்தின் பேரியமடத்தியன மாவட்ட விவரக்கரம். நாட்டில் நேற்று 2 கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட களத்துறை வெளிப்பென்ன பகுதியைச் சேர்ந்த 57 வயதான பெண் ஒருவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார். இதேவேளை கொழும்பு 15 சேர்ந்த 76 வயதான பெண் ஒருவர் கோவிட் நியூமோனியா நிலைமையுடன் ஏற்பட்ட இருதய நோயினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதிப்படுத்தினார். இதற்கும் இக்கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 213 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா தொற்றுக்குள்ளான 403 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டனர். இதனையடுத்து நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 44,774 அதிகரித்துள்ளது. இதனிடையே நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரில் மேலும் 535 பேர் நேற்று குணமடைந்தனர். இதன் அடிப்படையில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 37,252 அதிகரித்துள்ளது. தொற்றுக்குள்ளானோரில் 7,311 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாவர்குழா கிழக்கு, மாமாங்கம், உப்போடை கிழக்கு, இருதயபுரம், ஊரணி, நாவலடி, நொச்சிமுனை கிராமங்களில் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் குறித்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ளநீர் உட்புகுந்துள்ளது. தண்ணி போடுறாங்க, இது கல் போடுறாங்க, மண் போடுறாங்கன்ற போடுறாங்க. இங்கே ஒரு இதாகையும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். நாங்களாம் போய் மேய்ட்டாங்க கெஞ்செல்லாம் சொல்கிறாங்க, சொல்கிறோம் போடுறாங்க. இல்லை செஞ்சுதாரங்கன்றாங்க, செய்கிறாங்க. இல்லை முன் ரோட்டை அந்த அதில் சல்லியால் இதுக்கு போடுறாங்க, இல்லை போட்டு தாராங்களும் இல்லை. அவங்க ஒரு பிரச்சனையும் பார்க்குறாங்களும் இல்லை. குடியிருக்கிற இடத்துல ஒரு வேலை செஞ்சுறாங்க, ஆக்கள் குடியில்லாத இடத்துலாம் ரோட் செஞ்சு தான் கொண்டு போகிறாங்க. தண்ணி ஓடுறதுக்கு ஒரு வட்டி வட்டியும் தாராங்க. இல்லை தண்ணி ஓடுறது வழி எடுத்துன்னு தாராங்க. இல்லை அங்கெல்லாம் கான் போட்டிருக்காங்க. ரோட்டை ஏற்றின உடனே வளவுக்குலாம் முழு தண்ணியே நிற்கிது. இந்த 8-10 வருஷமாக இப்படி தான் இருக்குது நிலவரம். மாத்திர மாதிரியும் இல்லை. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட குழுவினர் 4 பிரிவுகளாக சென்று வெள்ள நீரை வடி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பெய்த மழையின் காரணமாக பாரிய அளவிலான வெள்ளம் தங்கியிருக்கின்றது. குறிப்பாக நாவக்குடா கிழக்கு பகுதி வெள்ளத்தின் மூழ்கி இருக்கின்றது. எனவே நாங்கள் 4 பிரிவுகளாக பிரிந்து ஆணையாளர் தலைமையில் ஒரு அணியும், இணை தலைமையில் ஒரு அணியும், பிரதி ஆணையாளர் தலைமையில் ஒரு அணியும், பிரதி முதல்வர் அணியில் தலைமையில் ஒரு அணியும், 4 அணிகளாக பிரிந்து இந்த வெள்ள நீரை வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட அதி உச்ச வலுவை பயன்படுத்தி இந்த நீரை வடிந்தோடக்கூடிய வகையில் நாங்கள் செய்வோம். இதேவேளை சீரற்ற வானிலையின் காரணமாக மாத்தளை நெலுவக்கந்த பிரதான பாதையின் கிபுல பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் நெலுவக்கந்த பிரதான வீதியின் ஒரு பகுதி வெடிப்புக்குள்ளாகியுள்ளது.
தற்போதைய அரசியல் நெருக்கடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க நேற்று பெல்லன்வில பகுதியில் கருத்து தெரிவித்துள்ளார். பெல்லன்வில ரஜமகாவிகாரைக்கு சென்ற திஸ்ஸ அத்தநாயக்க பெல்லன்வில ரஜமகாவிகாரையின் விகாராதிபதி பெல்லன்வில தர்மரத்ன தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். விசேஷமாக ஸ்ரீலங்கா நிதாஸ் பாக்ஷய நியோஜனைக்கான கண்டாயம் போலட்டு குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணியினர் மாற்றான் தாய் பிள்ளைகள் போன்று நடத்தப்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவிப்பதை நாம் கண்டோம். அவர்களிடம் உள்ள கவனையினம் நாட்டின் நிலைமை தொடர்பில் அவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் அறிந்து வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்பது எமக்கு தெளிவாகின்றது. அது அவர்களின் உள்ளக பிரச்சனை என்பதை நாம் தெளிவாக கூற விரும்புகின்றோம். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறானதொரு அழைப்பை விடுக்கவில்லை. எனினும் இந்த நாடு எதிர்நோக்கும் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து அமைக்கும் பாரிய அரசியல் திட்டம் அல்லது கூட்டணியுடன் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்திக்கு இணையாக ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பை கட்டி எழுப்புவோம். இதனால் அவர்கள் அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஜனாதிபதி தேர்தலில் மாநிலத்தில் கிடைக்கப்பெற்ற வாக்குகளை மீள எண்ணுமாறு ஜோர்ஜியா மாநிலத்தின் உயர்மட்ட தேர்தல் அதிகாரியை டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஒரு மணித்தியாலம் வரை நீடிக்கும் குரல் 11 இந்த கோரிக்கை தொடர்பில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 3 தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜோர்ஜியா மாநிலத்தில் ஜோ பைடன் 11,779 அதிகூடிய வாக்குகளினால் வெற்றி பெற்றார். தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்த ட்ரம்ப் ஜோர்ஜியா உள்ளிட்ட சில மாநிலங்களில் வாக்குகளை மீள எண்ணுமாறு வலியுறுத்தி வருகின்றார். ஜோர்ஜியா மாநிலத்தில் சிற்சில கணக்காய்வுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குகளும் மீள எண்ணப்பட்டன. எனினும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் முடிவை அமெரிக்க காங்கிரஸ் நாளை மறுதினம் அத்தாட்சிப்படுத்த உள்ளது. இந்த நிலையில் ஜோ பைடனின் தேர்தல் வெற்றியை சான்றுபடுத்த போவதில்லை என அமெரிக்க செனட்டின் சில உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். 2020 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்றதாக சுமத்தப்படும் வாக்கு மோசடி குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என டெட் க்ரூஸ் தலைமையிலான 11 செனட் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் மோசடி குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக செனட் வாக்கெடுப்பை 10 தாமதிக்குமாறும் அவர்கள் கூறியுள்ளனர். மக்கள் சக்தி எழுக தாய்நாடே ஸ்னே பிரதீபா குறுந்திரைப்பட போட்டிக்காக பல படைப்புகள் கிடைத்திருந்தன. குறுந்திரைப்பட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டி நடத்தப்பட்டிருந்தது. நத்தார் செய்தி என்ற தொனிப்பொருளில் முதற்கட்ட போட்டியை மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்தது. இதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பகிர்ந்தளி குறுந்திரைப்படத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். Gum Madda Negatimu Sri Lanka Cine Pratibha Young Sri Lankan Filmmaker Yedu varai iduvo inda aattam thodaru உன்னை போல் நீயும் பிறரையும் எண்ணிடாயோ எதுவரை இதுவோ இந்த ஆட்டம் தொடரும் உன்னை போல் நீயும் பிறரையும் தம்பி தம்பி எழுந்திருப்பா எழுந்துரு யார் நீ என்ன விடத்தை படுத்து கொண்டிருக்க ரெண்டு நாளா நான் பார்க்குற நேரம் எல்லாம் என்ன பிரச்சனை வீட்டில் என் சண்டையா அண்ணா பசிக்குது என்ன சாப்பாடு எதுவும் இருக்கா என் ஊரு பூநகர் அப்பா ஒரு விவசாயி 10 மட்டும் படித்தேன் அப்பாவோட வேலை செஞ்சும் வீட்டில் சரியான கஷ்டம்னு அதான்ண்ணே தங்கச்சிட தோட்ட 2,000 ஈடு வச்சுட்டு வேலை தேடி வந்தேன் வந்து 2 ஆச்சுண்ணே எந்த வேலையும் கிடைக்கல 3 சாப்பிடவும் இல்லை தங்குறதுக்கும் இடம் இல்லை தம்பி என்ன வேலை தெரியும் உனக்கு நல்லா சமைப்பேன் தம்பி இங்க வாப்பா பேர் என்னப்பா குமரன் ஐயா என்ன சம்பளத்தை எதிர்பார்க்கிறாய் 4 இல்ல 4 4 தாங்க ஐயா சரி உன் இஷ்டம் 4 சரி ஐயா ஒரு நாளைக்கு உனக்கு 1,000 சம்பளம் வேலை விட்டு போகும்போது வாங்கிட்டு போ லீவ் எடுக்காம ஒழுங்கா வேலை செய்யணும் ஆனா கொஞ்சம் நில்லுங்கண்ணா
ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு என்ன உங்களோட தங்க வச்சதுக்கு. இதுல என்ன பாருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது தானே. அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், ஏன் நாள் சம்பளமாக வாங்குற? மாத சம்பளமாக வாங்கினா உனக்கும் ஒரு சேமிப்பாக இருக்கும், வீட்டுக்கும் மொத்தமாக காசு அனுப்பலாம்ல. இல்லைண்ணே, இந்த ரெண்டு வாரத்தில் என்ன மாதிரியே பசியில் இருக்கிற நிறைய பேரை பார்த்துட்டேன். எனக்கு ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிறத கொடுத்து பசியை போக்கினாரே, அந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒருத்தரோட பசியை போக்கலாமே. மீதி காசு சேர்த்து வச்சு என் குடும்பத்துக்கு அனுப்பிவிடுவேன். இதை கொஞ்சம் பிடிங்க. ஏன்பா பார்சல் பிரிக்கிற, அப்படியே கொடுக்க வேண்டியதுனே. ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்லண்ணே, ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலாட்டி நல்லா இருக்காது இல்லண்ணே. இருக்கிறத பிரிச்சு கொடுப்பேண்ணே. உன்னை போல் நீயும் பிறரையும் எண்ணீடாயோ. சினே பிரதிபா, யங் ஸ்ரீலங்கன் ஃபில்ம் மேக்கர், கம் மேட்டர், நெகட்டிமோ ஸ்ரீலங்கா.